ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில் நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் நாம் வந்து ஒரு நாவல் போன்ற, நாவல் அல்லாத ஒரு பயண கட்டுரை போன்ற ஒரு நூலை பற்றி அறிமுகம் பண்ணியிருந்தோம். இப்போ நேரடியாகவே ஒரு நாவலுக்குள்ளே நம்ம வந்து இறங்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய முன்னணி எழுத்தாளர்களில் ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் கி. ராஜநாராயணன் அவர்கள். அவர்கள் எழுதிய ஒரு நூல் கோபல்ல கிராமம். இதே போல் கோபல்ல மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது, அது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கோபல்ல கிராமம். இந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எளிமையான, யாருமே படிப்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கதை. இருந்தாலும் கூட இந்த எளிமையில் கூட ரொம்ப ஒரு இனிமை இருக்குது. நிறைய விஷயங்களை பற்றி ஆசிரியர் வந்து சொல்கிறார். இதனுடைய கரு எங்கே இருக்குது, இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத மையமாக கொண்டு அந்த ஊருடைய கதையை வந்து எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷ கதையை வந்து ஆசிரியர் வந்து சொல்கிறார். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன காரணம் தெரியுமா? ஆசிரியர் வெறும் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர் அப்படிங்கிறது தான் விஷயம். அதற்கு ஏற்றது போல் அந்த ஊருடைய வர்ணனைகள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு கிராமிய தன்மை அதில் வந்து ரொம்பவே வெளிப்படுது. பண்டித தன்மை அப்படிங்கிறத விட ரொம்ப ஒரு கிராமியத்தன்மை, வெகுஜன மக்களுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த நூலில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல எடுத்ததும் கோபல்ல கிராமம் அப்படிங்கிறது ஒரு கிராமத்துடைய பேர். இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதே கிட்டத்தட்ட இந்த நூலுடைய பாதிக்கு மேலே தான் வந்து சொல்லியிருப்பார். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எங்கேருந்து வந்தார்கள், இதற்கு ஏன் இந்த கதைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நூலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென் இந்துத்துவத்தை பேசுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நாவலில் மென் இந்துத்துவம் பேசுகிறாங்களா அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா இந்த நூல் ஒரு உண்மையாக மென் இந்துத்துவ நூல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபல்ல மக்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னா ஆந்திரா பகுதியிலேருந்து வராங்க. ஆந்திராவிலிருந்து ஏன் வர வேண்டும், அதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் வந்து யார் மூலமாக வருது அப்படின்னா, ஒரு முதிய பெண்மணி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் வந்து இருக்காங்களாம். அவங்க வாயிலிருந்து தன்னுடைய முன்னோர்கள் கேட்டு சொன்ன விஷயங்கள் எப்படி இப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆந்திராவில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் தெலுங்கு மக்களாக இருக்கக்கூடிய இந்த கோபல்ல மக்கள் இன்றைக்கி இருக்காங்களே அவங்க வந்து அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கிறது. அந்த குழந்தை வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கொஞ்சுறாங்க, ஒரு தெய்வீக அழகு இருக்குது, ஈவன் திருடர்களே கூட அந்த குழந்தைகிட்ட பணிஞ்சிருவாங்களா, அந்த மாதிரியான ஒரு தெய்வீக கலை இருக்கக்கூடிய குழந்தை. ஆனால் அந்த அழகே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆபத்தாக மாறுகிறது. குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் கிராமத்தில் அவர்களை சார்ந்த எல்லோருக்குமே ஆபத்தாக மாறுகிறது. ஒரு துலுக்க ராஜா இவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நூல்லையே. துலுக்க ராஜாவால் ஒரு பிரச்சனை வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து மணந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த மறுத்தா நம்ம வந்து கொல்லப்படுவோம், அல்லது வந்து பலவந்தமாக பெண்ணை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது அந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே எதேச்சையாக அவர்கள் வந்து என்ன உணவு சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வெட்டிய பசுமாட்டுடைய தலை வந்து அந்த பாத்திரத்தை வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி அலறிக்கொண்டு, அதாவது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ச் ஹிந்துஸ், அதை தான் வந்து அவர் சொல்ல வர்றாரு. ஒரு இந்துக்களாக இருப்பவர்களுக்கு பசு என்பது ஒரு தெய்வம் போல, அந்த தெய்வத்தை கொன்று அதை சமைத்து உணவாக போடப்போகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்ததுமே அந்த மக்கள் அதிர்ச்சியாகி அந்த இடத்த விட்டே இந்த ராஜ சம்பந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்களாம். இப்படி வரக்கூடிய அந்த மக்களுக்கு தொடர்ந்து தொல்லை வருகிறது. யாரால் அப்படின்னா, அந்த முகமதிய படை வீரர்களால். அப்படியே அவங்க வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. துரத்திட்டு வரும்போது இந்த பாட்டி மூலமாக சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா தெய்வீக விஷயங்கள்லாம் நடக்குது, அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படி இப்படிலாம் தெய்வ சக்தி தங்களை வந்து காப்பாற்றுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இந்த நூலில். அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். அதாவது மழை பெய்கிறது, ஒரு பெரிய ஆலமரமே இவர்களுக்காக வளைந்து கொடுத்து இவர்கள் அதில் ஏறிக்கொண்டு இன்னொரு கரைக்கு, ஆற்றின் மற்றொரு கரைக்கு சென்று தப்புகிறாங்க. அதே போல் அங்கே ஒரு
பெருமாளே தங்க அவருடைய கனவில் வந்து ஒருவருக்கு சொல்கிறார், இது போல மக்கள் வருவாங்க, உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி. இவர்கள் வரும்போது நேரடியாக ஒரு மனிதர் வரார். அவர் அழகாக திருமண் அணிந்து கொண்டு கையில் வந்து குடையோடு இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு வாமனரை தான் வந்து அவர் சொல்ல வராங்க. வாமனர் போன்ற இருந்த ஒரு வைணவர் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அதுபோல் இவர்கள் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இதே மாதிரி தொல்லை வருது. முஸ்லீம்களோட பின்னாடி துரத்திட்டு வரக்கூடிய அந்த வீரர்களுடைய தொல்லை. அப்போது ஒரு தேவி வந்து காப்பாற்றுறா, ஒரு அம்பாள் வந்து காப்பாற்றுறா. இதெல்லாம் வந்து இந்த நூல் போகிற போக்கிலே, அதாவது யார் மூலமாக எந்த விஷயத்தை சொன்னால் மக்கள் நம்புவார்கள், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப நுட்பமாகவே வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்த மக்கள் கடைசியாக மதுரையை தாண்டி கிட்டத்தட்ட அந்த விருதுநகர் ரீஜனை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த ரீஜன்ஸில் வந்து தங்கிடுறாங்க. விருதுநகர் தூத்துக்குடி அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து தங்கிடுறாங்க. அந்த இடத்துல வந்து காடுகளை அழித்து அங்கே வந்து கிராமங்களை உருவாக்கி அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பசு கிடைக்குதான். அந்த பசுவை வந்து காப்பாற்றி அது வந்து கர்ப்பவதியாக இருக்கு. அந்த பசு வந்து சினை பசு, உள்ள வந்து ஒரு குட்டி இருக்குது. அந்த குட்டி பிறக்குது. அதுலேருந்து அந்த கிராமமே செழித்து கோபல்ல அப்படிங்கிற பேர் ஏன் வருதுங்கிறதுக்கு அவர் இவ்வளோ ஒரு இது வந்து சொல்கிறார். அப்போது இந்த நூல் வந்து மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான மனிதர்கள் பற்றி தான் பேசுது. ஆனாலுமே கூட அவர்களுடைய கலாச்சார பின்னணியை பற்றி சொல்லும்போது இது ஒரு மென் இந்துத்துவ நூல்னு தாராளமாகவே சொல்லலாம். என்ன காரணம்னா, இல்லை வரக்கூடிய சில கேரக்டர்ஸ்லாம் பாருங்கள், இந்த மொத்த கேரக்டர்ஸுமே கிட்டத்தட்ட இந்த மொத்த சமூகமே ஒரு வைணவ சமூகமாகவே தான் வந்து காட்டியிருப்பார் நூலாசிரியர். அதே போல் பார்த்தசாரதி நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி சொல்லுவார். அவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமர் மீதான தீவிரமான பக்தியாக இருப்பார். ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார், என்னென்னா என்னதான் ராமர் போன்ற ஒரு சாந்தமூர்த்தியை வணங்கினாலும் கூட இவருக்கு வந்து லக்ஷ்மணனை போல கோபம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவருடைய நாசனம் இல்லையா, இது 300 வருஷ கதை அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 300 வருஷத்தில் இந்த கிராமம் எப்படி எப்படிலாம் படிப்படியாக மாறுது அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரர்களுடைய காலம் வருது. அப்போது என்னென்ன இன்னல்கள் வருது, பிரிட்டிஷ்காரனை பற்றிய நிறையா உண்மைகள்லாம் வருது. அவர்கள் நிறைய பேர் வந்து அவர்கள் குளோரிஃபை பண்ணுறாங்க இல்லையா, அப்படிலாம் குளோரிஃபை பண்ணாமல் வெள்ளைக்காரன் உண்மையிலே பண்ண தகராறுகள், பிரச்சனைகள், தொல்லைகள் அதெல்லாம் கூட இந்த நாவல் வந்து பதிவு செஞ்சுட்டே போகுது. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டி கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டி வாயால் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அப்போது பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இவங்களை வந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க. அப்போது வந்து அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இது மாதிரி யாரையாவது பெண்களெல்லாம் வந்து பலவந்தப்படுத்தியிருக்கார்களா, இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த கிராமத்து மக்கள் இல்லை அது மாதிரிலாம் எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்படியானால் இவன் நம்முடைய பூமியையும் நன்றாக பார்த்து கொள்வான், ஏனால் பூமியும் ஒரு தாய் தான், அவளும் ஒரு பெண் தான். ஒரு பெண்ணை வந்து நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவன் நிச்சயமாக பூமியையும் நன்றாக பார்த்து கொள்வான். ஒரு அப்பாவித்தனமாக அவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவர்கள் முன்னோர்கள் அனுபவித்த கொடுமையை, அதாவது அந்த துலுக்க ராஜாக்கள் மூலமாக அந்த மக்கள் என்ன கொடுமையை அனுபவிச்சார்கள், அந்த பயனாக தான் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல வர. தொடர்ந்து நிறைய இடங்களில் இதை வந்து ஆசிரியர் வந்து பதிவு செஞ்சுட்டே வர்றார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இதனுடைய ரெண்டாவது பாட் பார்த்தீங்கன்னா, கோபல்ல கிராமம் போலவே கோபல்ல மக்கள், அதுவுமே கூட இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான். 300 வருஷ காலமாக இந்த கிராமம் எதை எதையெல்லாம் தாண்டி வந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்களுடைய கலாச்சாரம் என்ன, இந்த மக்கள் அன்றாடம் பேசக்கூடிய வழக்குகள் எப்படி பேசுகிறாங்க, அந்த மொழி அவங்க தெலுங்கு தான் பேசுகிறாங்க, அந்த தெலுங்கே கூட எப்படி பேசுகிறாங்க, ஒவ்வொரு அதே போல் இதை தவிர வேறு யார் யாரெல்லாம் இங்கே வந்து குடியேறினார்கள், இது போல் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக குடியேறிய ஜாதிகளை பற்றியும் சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து ஆசிரியர் வந்து சொல்லிகிட்டே வர்றார். அதே போல் இந்த போகிற போக்கில் இந்த ஒரு கதையை மட்டும் சொல்லாமல் இன்னொரு கதையும் கூட சொல்கிறார், துளசி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய கதை. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் மன்னர்களால் பிரச்சனைக்குள்ளாகி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு மக்களை பற்றின ஒரு கதையாக தான் வந்து போகுது. இப்படி இந்த நாவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முன்னோர்கள் தான் வாழ்ந்த கிராமம் அதை பற்றிய கதை இப்படித்தான் போகிற, ரொம்ப ஒரு பரந்துபட்ட உலகத்தை பற்றிலாம் வந்து இந்த நாவல் பேசலை. அப்படி இருந்தாலும் கூட ஒரு பரந்துபட்ட காலத்தை வந்து இந்த நூல் வந்து பேசுது. அப்படி பார்க்கும்போது இதை முழுசாக நான் சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் போயிடும். இந்த நூலை வந்து கட்டாயமாக படிங்க. இது ஒரு நிச்சயமாக ஒரு மென் இந்துத்துவ நாவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.